அடுத்து நாம் பார்க்கக்கூடிய க்வெஸ்சன் வந்து க்வெஸ்சன் நம்பர் த்ரீ. இங்கே டிஒய் பை டிஎக்ஸ் இது எப்படி எழுதிக்கலாம்னா, இது வந்து க்வெஸ்சன் வந்து சால்வ். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் இதை நம்ம எப்படி பிரித்து எழுதிக்கணும்னா, ஒன் பை எக்ஸ் ஒய். இது க்வெஸ்சன் பார்த்தோன்னே உனக்கு பழக்கத்துலேயே ப்ராக்டிஸ் ஆயிரும். அப்போ இது எதோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே டிஒய் பை ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் தென் பி ஒய் ஈக்குவல் டு க்யூ. இதோடு இதை வந்து கம்பேர் பண்ணுறோம். க்யூங்கிற இடத்துல இது இருக்குது, பிங்கிற இடத்துல இது இருக்குது. பி ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ் தென் க்யூ ஈக்குவல் டு சைன் எக்ஸ். அப்போ திஸ் இஸ் எ லீனியர் ஈக்குவேஷன், லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், இன்டகிரல் பிடிஎக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இன்டகிரல் பி இஸ் வாட், ஒன் பை எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ். ஸோ அடுத்த ஸ்டெப்பு இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இ பவர் லாக் எக்ஸ் இது இது எப்போவுமே என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ இது எக்ஸு, இதுதான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம், தொகையீட்டு காரணி. ஸோ இன்ட ஐஎஃப் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நமக்கு சொல்யூஷன் என்ன வரும், ஒய் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரல் க்யூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தென் டிஎஸ் ப்ளஸ் சி. இதுவே இப்படி எப்படி எழுதலாம், இதை தொகையீட்டு காரணி ஈக்குவல் டு இன்டகிரல் க்யூ தொகையீட்டு காரணி, இல்லாட்டி இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ்னு எழுதலாம், இல்லை இந்த மாதிரி எழுதலாம், ஒய் இன்ட்டு இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ் ஈக்குவல் டு க்யூ இன்ட்டு இ பவர் இன்டகிரல் இப்படியும் எழுதிக்கலாம். இது ஈஸியாக இருந்தால் இந்த மாதிரியும் எழுதிக்கலாம். ஸோ இந்த மூணு விதத்தில் இந்த ஃபார்முலா வந்து எழுதிக்கலாம். ஸோ ஒய் இன்ட்டு இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ் என்ன எக்ஸு ஈக்குவல் டு க்யூ, க்யூ என்ன, க்யூ வந்து சைன் எக்ஸு தென் இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ் எக்ஸு. எக்ஸை இங்கே எழுதுனா கன்வீனியண்ட்டாக இருக்காது, அதனால் எங்கே எழுதிக்கலாம், இந்த இடத்துல எழுதிட்டு இங்கே டிஎக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ இதை வந்து தனியாக எடுத்து எழுதி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், சார் இன்டகிரேட் பண்ண போகிறோம். இங்கே எக்ஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் இது வந்து இப்படி ப்ராடக்டாக இருக்குது, ப்ராடக்டாக இருக்கிறப்ப நமக்கு வந்து இன்டகிரேட் பண்ணுறது சிரமம். அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா, வி ஆர் யூஸிங் த ஃபார்முலா இன்டகிரல் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரல் விடியு, இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ், இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். அப்போ இதுக்கு u வந்து எப்போவுமே u வந்து x, தென் அப்போ இங்கே என்ன வரும், du ஈக்குவல் டு dx. இதை அப்படியே தனியாக வச்சுக்க. அடுத்தது இப்போ u சொல்லிட்டோம், அடுத்தது இங்கே இந்த எக்ஸை பற்றி சொல்லிட்டோம். அப்போ மிச்சம் என்ன இருக்குது, இன்டகிரல் சைன் எக்ஸ் இல்லையா, இன்டகிரல் டிவி, நெக்ஸ்ட்டு இன்டகிரல் டிவி. இதுதான் ஃபார்முலா, u பற்றி எழுதியாச்சு. அடுத்தது இன்டகிரல் டிவி ஈக்குவல் டு இன்டகிரல் இங்கே மிச்சம் என்ன இருக்குது, சைன் எக்ஸ், சைன் எக்ஸ் டிஎக்ஸ். எக்ஸு ஏற்கனவே சொல்லிட்டோம், இன்டகிரல் சைன் எக்ஸு இது இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ வி ஈக்குவல் டு இன்டகிரல் சைன் எக்ஸ் என்ன வரும், மைனஸ் காஸ் எக்ஸு. ஸோ இதை வந்து அப்படியே வச்சுக்க, நம்ம இன்னும் சொல்யூஷனுக்கே வரல, ஏன்னா வந்து அந்த எக்ஸ் சைன் எக்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து நம்ம பிரித்து போடணும். தேர்ஃபோர் இன்டகிரல் எக்ஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரல் விடியூவா, யூ என்ன, யூ வந்து எக்ஸு தென் வி என்ன, மைனஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் இன்டகிரல் விடியு, வி வந்து மைனஸ் காஸ் எக்ஸ், மைனஸ் காஸ் எக்ஸ் டியூக்கு பதில் என்ன எழுதணும், டிஎக்ஸ். ஸோ மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் இந்த மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். இங்கே டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸுக்கு என்ன வரும், சைன் எக்ஸு. ஸோ இந்த இடத்துல சைன் எக்ஸு. இப்போ நம்ம இதோட ஸ்டெப்பை தான் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், இன்னும் நம்ம க்வெஸ்சன் வந்து முடியல. ஈக்குவல் டு திஸ் அப்போது இந்த ஆன்சர் எடுத்து
நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், இந்த இது இருக்கு இல்லையா இங்கே, இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். தேர்ஃபோர் சொல்யூஷன் ஈஸ், தீர்வு அப்படின்னு போட்டுட்டு y x ஈக்குவல் டு, இதுக்கு பதிலாக இந்த எடுத்து எழுதணும், மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் தென் ப்ளஸ் சைன் எக்ஸ். இங்கே மறக்காமல் எது எழுதணும், சி எழுதணும், மைனஸ் இந்த சைடு கொண்டு வந்துடு, yx ப்ளஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. இதில் கூட எது காமன் எடுக்கலாம், எக்ஸை காமன் எடுத்தீங்கன்னா y ப்ளஸ் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ்.